குடியரசுத் தலைவராக யார் வருகிறார் என்பது முடிவு செய்ய போறதில்லை. ஆளுநர் மாதிரிய குடியரசுத் தலைவருக்கான அதிகாரங்களும் வரம்புகளும் இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஆனா இப்போது இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் அதை எடுக்கிற நிலைப்பாடுகள் உண்மையில சர்வாதிகாரம்னு நீங்க ஒன்ன மட்டும் நம்ம எடுத்துப்போம். அந்த சர்வாதிகாரத்திலையும் கடைசி நம்பிக்கையா இருக்கக்கூடிய நீதிமன்றம் அது எப்படி இருக்கு இந்த காலத்துல அப்படிங்கறத மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இது சர்வாதிகாரமா இல்லையா என்பதை உங்களுக்கு தெரியும். சமீபத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, மோடியை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு புலனாய்வு குழு விடுவித்தது சரியா தப்பா என்பது சம்பந்தமான விஷயத்தை. ஜான் ஜாஃப்ரியினுடைய மரணத்தை ஒட்டி, ஜாக்ரியா ஜாஃப்ரி அவர் கொல்லப்பட்டதை ஒட்டி அதை தொடர்ச்சியா எடுத்துட்டு வர்றாங்க. இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. இது வந்த அடுத்த நிமிஷம் என்ன நடக்குது, இல்லைன்னு மோடிய விடுவிச்சிட்டாங்க. விடுவிச்ச உடனே தீஸ்தாச தல்வத் குமார், சஞ்சீவ் பட்டி ஏற்கனவே ஜெயிலுக்குள்ள இருக்காரு, ஹிரேன் பாண்டியா கொல்லப்பட்டு விட்டார், இவர்கள் குறித்து என்ன இருக்குங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அமித்ஷா போலி என்கவுண்டர் வழக்கு, போலி என்கவுண்டர் நடந்தது உண்மைன்னு எல்லாரும் ஏத்துக்கொண்ட பிறகு அதுக்கு யாரையுமே குற்றம் சாட்டாம விட முடியுமா? மூணாவது விஷயம், இதை விசாரித்தவர்கள் எப்படி கைமாறு பெற்றிருக்கிறார்கள் என்பதை நீங்க பார்க்கணும். சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய தலைவர் அவர் போலீஸ் ஆபீசர் ஆர் கே ராகவன், தமிழ்நாட்டுக்காரர் தான். இது முடிஞ்ச பிறகு அவர் சைப்ரஸினுடைய ஹை கமிஷனராக நியமிக்கப்பட்டார். அமித்ஷா வழக்கை விசாரித்த நீதிபதி சதாசிவம் அவர் கேரளாவினுடைய கவர்னராக நியமிக்கப்பட்டார். பாபர் மசூதி இடிப்பு குற்றவாளிகளே யாரும் கிடையாது, பாபர் மசூதி இருந்த இடம் இடித்தவர்களுக்குத்தான் சொந்தம். தீர்ப்பளித்தவர் என்ன ஆயிருக்காரு, எம்பியா ஆயிருக்கார். ஒன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியும், நான் நீதிமன்றத்திற்கு வெளியே உச்ச நீதிமன்றத்தினுடைய நாலு நீதிபதிகள் வெளியே வந்து இந்த ரோஸ்டரை வெளியிலிருந்து தீர்மானிக்கிறாங்க, இந்த ரோஸ்டரை தீர்மானிப்பதன் மூலமாகவே தீர்ப்பு எதுவாக இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள் அப்படின்னு செலமேஸ்வரோட சொன்னதுல ஒருத்தர் வந்து ரஞ்சன் கோகை. நீதிபதி லோயா சக நீதிபதி சந்தேகத்திற்கிடமாக மறைந்தது குறித்து இறந்தது குறித்து விசாரிக்கணும்னு நீதிமன்றத்துக்கு தோணலையே. நீதிபதி கே எம் ஜோசப் ஐந்து பேர் 2018 ஜனவரியில் கொலிஜியம் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஐந்து கொலிஜியத்தில் இருந்த ஐந்து பேரும் யுனானிமஸா சொன்ன பேர் கே எம் ஜோசப். இந்தியாவினுடைய வரலாற்றில் சமீப காலத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதினு சொல்லக்கூடாது, இந்திய நீதிபதி, இந்திய தலைமை நீதிபதி, இந்திய நீதி உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி, அவர் இந்திய தலைமை நீதிபதிகளில் 2 வருடம் 8 ஆண்டுகள் தலைமை நீதிபதியாக இருப்பதற்கு வாய்ப்பு பெற்றவராக இருந்தார். திருப்பி அனுப்புனாங்க, திருப்பி அது போன பிறகு சீனியாரிட்டியில் கீழே வச்சாங்க, சில மாதங்கள் மட்டும்தான் இருப்பார். நீதிபதி தஹில் ரமானி நம்ம தமிழ்நாட்டினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தார். அவர் வந்து பில்கிஸ் பானு வழக்கில் இப்போ கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய தீஸ்தா சதால்வத் அவங்க தான் இந்த பில்கிஸ் பானு வழக்க வேற மாநிலத்தில் நடக்கணும்னு கோர்ட்டுக்கு போறாங்க, அது மகாராஷ்டிராவுக்கு போகுது. அதில் தவறிழைத்த மருத்துவர்கள் காவல்துறையினர் உட்பட குற்றவாளிகள்னு சொன்னவங்க அவங்கள அவங்க பழி வாங்குறாங்க. சஞ்சீப் பானர்ஜி தமிழ்நாட்டில் அவங்க ஒரு அஜெண்டா வச்சிருக்காங்க, ஆளுநர் ஒரு பக்கமும் நீதிமன்றத்தின் மூலம் இன்னொரு பக்கமும் நெருக்கடி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. முடியலைன்னா சஞ்சீப் பானர்ஜியை தூக்கி அங்கே மாத்துறாங்க. நீதிபதி முரளிதரன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், டெல்லியில் இஸ்லாமியர்கள் மீதான வன்முறை நடக்குது, ஏன் நீ வந்து ஆம்புலன்ஸை ஏன் விடாமல் வச்சிருந்தாயின்னு போலீஸை கேள்வி கேட்டார், அதை விட்டுக்கணும்லன்னு சொன்னார். உடனடியாக அவர் எப்படி மாற்றப்பட்டார் என்று உங்களுக்கு தெரியும். நீதிபதி ரவீந்திர ரெட்டின்னு ஒரு பேர் உங்களுக்கு நினைவில் இருக்கும், மக்கா மஸ்ஜித் வழக்கை விசாரித்தவர், அதில் சம்பந்தப்பட்டவங்க ரிட்டையர்ட் கர்னல் புரோஹித், இப்போ எம்பியா இருக்கக்கூடிய பிரயாக் சிங் தாக்கூர், அதே போல அசீம் ஆனந்தா, இந்த மூணு பேரையும் விடுதலை செய்த உடனேயே அவர் ராஜினாமா செய்துவிட்டு பிஜேபியில் சேர்ந்து விட்டார். அடுத்து அக்சார்தம் வழக்கு உங்களுக்கு நினைவில் இருக்கும், அது ஒரு செக்ட் இல்ல, இதெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிறதெல்லாம் ஒரு புள்ளியில கொண்டு வந்து குடியரசுத் தலைவர் தேர்தல்ங்கிற புள்ளியில கொண்டு வந்து கேட்கிறேன். இதெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஒரு விசாரணை நீதிமன்றம் வரை இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், விசாரணை நீதிமன்றம், இது எல்லாத்தையும்
நீங்க ஒரு புள்ளியில இணைச்சு பாத்தீங்கன்னா என்ன தெரியுது, கடந்த காலத்தில் எப்போதாவது இப்படி இருந்திருக்கா? எனவே இந்த அரசு முழுக்க முழுக்க ஒரு சர்வாதிகார பாதையில் தான் நினைக்கிற வழியில் செல்ல வேண்டும் என்று நினைக்குது. எனவே அதற்கு கடிவாளம் போடுவதற்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் எதிர்க்கட்சிகள் பயன்படுத்த வேண்டும், அதை பயன்படுத்துகிறது. எப்போதுமே ஏமாத்துறவங்களுக்கு என்ன அவசியம் இருக்கும்னா, ரொம்ப ஒரு கிளிட்டரிங்கா வந்து கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டியது இருக்கும். நீங்க ராணுவத்தை பத்தி ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் எவ்வளவு பேசியிருப்பாங்க, அது அத்தக்குழிக்கு ஆள் எடுக்கிற ஏற்பாட்டை இதுவரை யாராவது பண்ணியிருக்காங்களா? 5 வருஷம் இருந்தா நீங்க வந்து அவங்களுக்கு கிராஜுட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக 4 வருஷத்துல கழுத்தை பிடிச்சி தள்ளுற ஏற்பாட்டை உலகத்துல எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? 1,92,00,000 பேர் வேலை பார்த்த இடத்துல இப்ப 70,00,000 பேர் தான் ராணுவத்தில் இருக்காங்கிறத உங்களை நம்ப முடியுதா? ஆனா எவ்வளவு தூரம் அவங்க பேசுனாங்க, அது டோக்கனிசம். ராம்நாத் கோவிந்த் இப்ப இருந்தாரு, அவர் இருந்துட்டாரு. ஆனா என்ன பிரச்சனைனா, 1944 இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பிலிருந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ல 75% தாழ்த்தப்பட்ட, அதாவது பட்டியலினம் பட்டியல் பழங்குடியினருக்கு ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துட்டு வந்தது. 2 வருஷம் நிறுத்தினாங்க. வாய் திறந்தாரா? வேணா எங்கேயாவது ரூம்ல கதவு மூடிட்டு வேணா ஒருவேளை அழுதுருப்பாரு. அப்பவும் ஆர்எஸ்எஸ் காரருக்கு அந்த அழுகையெல்லாம் வராது, அது கரெக்ட் தான் நினைப்பாரு. இப்பவும் அதை என்ன பண்ணிட்டாங்க, 2 வருஷம் கொடுக்கல, இப்போ அதை 60% வச்சிருக்காங்க. நான் என்ன கேட்கறேன், 75-60% குடியரசுத் தலைவரா ஒருத்தர் ஆக்கிட்டு இந்தியா முழுவதும் இருக்கிற 15% பட்டியலினத்த மாணவர்கள் படிப்பதற்கான உதவித்தொகையை பறித்ததை எப்படி பாக்குறீங்கன்னு கேட்கிறேன். இதுதான் அடிப்படையான கேள்வி. அதுல ஒருத்தர் நீங்க கே.ஆர். நாராயணன் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவரா இருந்தாரு. ஆனா தமிழ்நாட்டில் ஒட்டாக்கட்சி ஏந்தல் உட்பட நாட்டார் மங்கலம் இதுல எல்லாம் நீங்க வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பஞ்சாயத்து தலைவரா இருக்க முடியல. சாதாரண மனிதனை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறதானே, அவர் அமைச்சரா இருந்தாங்க. எங்க ஒரு தப்பா கூட ஒரு அமைச்சரா இருந்த ஒரு கவுன்சிலரா இருந்த ஒரு ஊர்ல அவர்னால என்ன பண்ண முடியல? மின்சாரம் இப்பதானே வரப்போகுதுன்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், பெண்ணுனா ராஜமாதா விஜயராஜே சிந்தியா, உடன்கட்டை ஏறுவது இந்து பெண்களுடைய பெருமையை பாதுகாப்பதற்கு, எனவே அதை பாதுகாப்போம்னு ரூப் கன்வர் விஷயத்துல இந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஊர்வலம் போனவர் அவரு. பெண்ணுரிமையை காப்பாற்றப்பட்டுருமா? நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, நீங்க நபர்களை முன்வைத்து விட்டு அல்லது ஒரு பகுதியினரை முன்வைத்து விட்டு ஹாத்ரஸ் சம்பவம் சம்பந்தமா, இப்போ ஒரு தலித் பெண் கூட்டு வாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறாள், யோகி ஆதித்யநாத் இருக்க நீங்க சொல்ற அந்த என்னது சமூக நீதியை கொண்டாடுகிற ஊர்ல அவ சொல்ற கம்ப்ளைண்ட நீங்க எடுக்க மாட்டீங்க, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டீங்க, ஊரெல்லாம் சண்டை போட்ட பிறகு நீங்க கம்ப்ளைண்ட் எடுத்துப்பீங்க, ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க, அவ இறந்து போயிடுறா. கம்ப்ளைண்ட் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் கொடுக்காதனால, சிகிச்சை கொடுக்காதனால இறந்து போயிடுறா. இறந்து போன பெண்ணை அப்பா அம்மாவும் கூட பார்க்க முடியாத நள்ளிரவில் தனியா கொண்டு போய் எரிச்சிங்கல்ல, இதுக்கு பேரு சமூக நீதியா? நீங்க இப்படித்தான் பட்டியல் இனத்தவரை பாப்பீங்களான்னு நான் கேட்கிறேன். நான் ரோஹித் விமலா ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மர்டர், ஆனா அதுக்கு பின்னால அதன் மீது உங்களுடைய அணுகுமுறை என்ன? அது சம்பந்தமா அங்க இருந்த பிஜேபி காரருடைய அணுகுமுறை என்ன? அதைத்தான் நான் கேக்குறேன். நீங்க யாரோ ஒருத்தன் வாட்டத்தோலை உரிச்சிட்டாங்கன்னு 7 தலித் பாய்ஸினுடைய தோலை உரிக்கிறீங்க, அது எவனோ பண்றான், அது சம்பந்தமா நீங்க வாய் திறந்தீங்களா, வருத்தப்பட்டீங்களா, கண்டிச்சீங்களா, கண்ணீர் விட்டீங்களான்னு நான் கேக்குறேன். நீங்க அங்க அமைதியா இருந்தீங்க. சோ ரோஹித் விமலாவோ அல்லது ஹாத்ரஸ் பெண்ணோ அல்லது உணால நடந்த தலித்துகளுக்கு எதிரான விஷயமோ நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்டா நீங்க அமைதியா உட்கார்ந்துருந்தீங்க. இன்ஃபேக்ட் யாராவது தலித்துகளை அடிக்க வேண்டும் என்றால் என்னை அடியுங்கள்னு பிரதமர் பேசினாரு. எது இவ்வளவு அதிகாரத்தையும் கையில் வைத்துக் கொண்டிருக்கும், இவர் வந்து விஸ்வகுரு, என்னவா உலகம் முழுவதுக்கும் இவர் வழிகாட்டுவாராம். ஆனா இந்த ஊர்ல தப்பு நடந்தா நீங்க யாரையாவது கொலை பண்ணணும்னா என்னை கொலை பண்ணுங்கன்னு எவராவது சொல்லுவாரா? அலாம வந்து வைத்துக் கொண்டு உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னா, இஸ்லாமியர்களை ஒழிக்க வேண்டும் என்றால் கலாம் வச்சிருக்கோம் பாருங்கன்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களை கொல்ல முடியும், அவங்க சொத்துக்களை அழிக்க முடியும், அவங்களை காயப்படுத்த முடியும். நிவாரண முகாம்கள்ல இருக்கிறவங்களை நாங்க என்ன பிள்ளை பெருப்பதற்கான ஃபேக்டரியா நடத்துறோம்னு கேட்க முடியும். கார்ல அடிபட்டு செத்து போனா நாய்க்குட்டிக்காக கூட வருத்தப்பட மாட்டோமான்னு உங்களால பேச முடியும். ஆனா இதெல்லாம் யார வச்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும், அப்துல் கலாம் வச்சுக்கிட்டு பேசுனா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க. நான் அதைத்தான் சொல்றேன்.